இந்த ஆண்டு 68 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் கோடை நெல் பயிரிடப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று நேரத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவ பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறுவை பயிர்கள் பயிரிடுவதில் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 68 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் கோடை நெல் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே நேரத்தில் 49.23 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில்தான் நெல் பயிரிடப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு 36.82 லட்சம் ஹெக்டேர் நிலங்களில் பருப்பு வகைகள் பயிரிடப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 9.46 லட்சம் ஹெக்டேர் அளவில்தான் பருப்பு வகைகள் பயிரிடப்பட்டிருந்தன. 109 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் எண்ணெய் வித்துக்கள் பயிரிடப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 33.63 லட்சம் ஹெக்டேர் அளவில்தான் எண்ணெய் வித்துக்கள் பயிரிடப்பட்டிருந்தன. கரும்பு இந்த ஆண்டு 50.62 லட்சம் ஹெக்டேர் அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 49.86 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் கரும்பு பயிரிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.